கல் தடுப்புகள் போட்டு சாலை அடைக்கப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பஞ்சாவடியில் பொதுமக்கள் கைக்குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் திருவேற்காடு வழி நூமல் செல்லும் சாலை சந்திப்பு நடுவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கல் தடுப்பை அமைத்துள்ளனர். இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளதாக கூறி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் சந்தனமரம் வெட்டிய 2 பெண்கள் உட்பட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வடகரைப்பாறை வனப்பகுதியில் சந்தனமரம் வெட்டுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு நடத்தப்பட்ட ரோந்து பணியில் சந்தனமரம் வெட்டிக் கொண்டிருந்த ராஜேந்திரன், போதுமினி, வெள்ளத்தாயி ஆகிய 3 வனத்துறையினரிடம் பிடிபட்டனர். நாமக்கல் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பருத்தி விற்பனை செய்யப்பட்டது. 4,700 மூட்டை பருத்தி ஏலத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் RCH ரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 6,369 முதல் 8,162 ரூபாய் வரையிலும், TCH ரகம் 8,049 முதல் 8,399 வரையிலும் விற்பனையானது. சுரபி ரகம் 8,019 முதல் 8,569 ரூபாய் வரையிலும், கொட்டு ரகம் 4,000 முதல் 6,100 ரூபாய் வரையிலும் ஏலப்போனது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் அதிமுக பிரமுகர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பிசிகாவிலிருந்து விலகி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவில் இணைந்தவர் ஈச்சங்காட்டை சேர்ந்த கோபி. இவர் துவாக்குடியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு சென்றபோது அவரை 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதில் கோபி உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சண்முகா நதி அணை வாய்க்கால் சீரமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 52.50 அடி உயரம் கொண்ட சண்முகா நதி அணை மூலம் 5,000-க்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அணையின் பாதையை சீரமைக்க 6,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கியுள்ளன. இந்தியா இலங்கை மீனவர்களின் உறவை பலப்படுத்த மீன்பிடி தொழில்நுட்பங்களில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என இருநாட்டு மீனவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். மிக நீண்ட கடற்பரப்பை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் மீன்பிடி தொழிலை நம்பி 1,000-க்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. மீனவர்களின் வாழ்வாதாரமான மீன்பிடி தொழில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது தொடர்கதியாகி வருவதால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த கச்சத்தீவு புனித அந்தோணியார் பேராலய திருவிழாவில் இருநாட்டு மீனவர்களும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தமிழ்நாடு மீனவர்கள் இழுவை மடி வலைகளை பயன்படுத்தக்கூடாது என இலங்கை மீனவச் சங்கத்தினர் கோரிக்கை முன்வைத்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் நான் நினைக்கிறேன், நீங்க முழுக்க முழுக்க கேட்டது என்னன்னு சொன்னா, இழுவை படகு வேணாம், வேறு விதமான தொழிலில் ஒரு சமாதான முறையில் கேட்போம். எங்களுக்கு அதன்படி உடன்பாடு இல்லை. நாங்கள் இழுவை படகு நிப்பாட்டுறோம், நிப்பாட்டி போட்டு இந்த கொம்மனா நாம உங்களோட ஏரியாவுக்குள்ள நாங்கள் வந்து தூண்டிலையோ அல்லது வேற உங்களோட முறைப்படியே மீனை பிடிக்கிறோம்னு சொல்றாங்க. இழுவை மடி வலையை கைவிட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக மீனவர்கள். பலகட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டா இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே முடிவடையல. அவங்க வந்து இலங்கையில வந்து இழுவ மொழியை இழுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து இந்தியா பொறுத்தவரை வந்து அதை வச்சுதான் ஒரு குறி. நம்ம ராமேஸ்வரத்தை பார்த்தீங்கன்னா இசைப்படங்கள் பரவலமே இருக்கு. அந்த இழுவ மொழியை நிப்பாட்டினா ஏகப்பட்ட வாழ்வாதாரம் இழக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து அதை வந்து ரெண்டு அரசும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்தா இருக்கு. இந்திய இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வர இருநாட்டு அரசு பிரதிநிதிகளும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வாழ்க்கை முழுவதும் சர்ச்சை